This video is sponsored by 3dselfie.com. Craft your memories with love. அன்றைய சித்தர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெட்டவழி பயணத்தை மேற்கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தியதற்கு பல சான்றுகள் அவர்கள் பாடல்கள் மூலமாகவும் அவர் இலக்கியத்தில் மூலமாகவும் பிரபஞ்ச விஞ்ஞான இயல் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. பிளாக் ஹோல் என்பது கேலக்சியிலே பால்வெளி மண்டலத்திலே நடுப்பகுதியில் அமைந்துள்ளது பிளாக் ஹோல். இதிலே பயணம் பண்ண முடியாது என்று இன்றைய விஞ்ஞான அறிவியல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைய சித்தர்கள் அண்ட சராசரங்களெல்லாம் நொடியில் சுற்றி வந்ததற்கு பல சான்றுகள் உள்ளன. பிளாக் ஹோலிலே சிங்குலாரிட்டி என்ற ஒரு நடுமைய பகுதி இருக்கிறது. இங்கு எந்த பொருள்கள் சென்றாலும் சென்டர் ஆஃப் தி கிராவிட்டி அதிகமாக இருப்பதால் அதனால் ஈர்க்கப்பட்டு அவை நசிஞ்சு விடுகின்றன. ஒளிக்கு ஊடுருவும் சக்தி உண்டு. இந்த லைட் என்று சொல்லக்கூடிய ஒளி ஒன்று மாத்திரம்தான் கேலக்சியிலே அந்த பிளாக் ஹோலிலே பயணம் செய்ய முடியும். திருமூலர் அவர்கள் மேற்கொண்ட வெட்டவெளி பயணம் இன்றைய விஞ்ஞான உலகத்தையே ஆட்டி படைக்கின்றது. இந்த நுண்ணுடலை கொண்டு அவர்கள் வான்வெளி மண்டலத்திலே பயணம் செய்ய வேண்டும், அண்ட சராசரங்களிலே சென்று வர வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் பயிற்சியை மேற்கொண்ட காலத்திலே ஏற்பட்ட ஒரு இடைப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய முக்கிய நோக்கம் என்றால் இந்த மூச்சு காற்றானது கோபப்படும் போது, உணர்ச்சி வசப்படும் போது, உண்ணும் போது, உறங்கும் போது, பெண்ணின்பால் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அதிக அளவிலே மூச்சுக்காற்று வெளியே போகிறது. இதை கண்டுபிடித்த சித்தர்கள் அந்த மூச்சுக்காற்றை ஏதாவது செய்து சரி பண்ணினால் அதிக நாட்கள் உயிர் வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது தான். வணக்கம். கோவை ராமச்சந்திரனின் ஒரு சிறிய பதிவு. இன்றைய தலைப்பிலே மிக முக்கியமான, மிகவும் ஆச்சரியத்தக்க ஒரு விஷயங்களை பற்றி பேசப் போகின்றோம். அன்றைய சித்தர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெட்டவழி பயணத்தை மேற்கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தியதற்கு பல சான்றுகள் அவர்கள் பாடல்கள் மூலமாகவும் அவர் இலக்கியத்தின் மூலமாகவும் பிரபஞ்ச விஞ்ஞான இயல் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. விஞ்ஞானத்தின் இன்றைய விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தின் கலப்பும் இரண்டும் பார்க்கும்பொழுது அன்றைய விஞ்ஞானிகள், அன்றைய சித்தர்கள் எவ்வாறு இதை சாதித்தார்கள் என்பது மிகவும் ஆச்சரியத்தக்க ஒரு விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பிளாக் ஹோல் என்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். பிளாக் ஹோல் என்பது எங்கிருக்கிறது? கேலக்சியிலே பால்வெளி மண்டலத்திலே ஹார்ட் ஆஃப் தி நடுப்பகுதியில், இருதய பகுதியில் அமைந்துள்ளது பிளாக் ஹோல். அதிலே வார்ம் ஹோலும் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே பயணம் பண்ண முடியாது என்று இன்றைய விஞ்ஞான அறிவியல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வான்வெளி விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைய சித்தர்கள் அண்டம் விட்டு அண்டம், புவனம் விட்டு புவனம், அண்ட சராசரங்களெல்லாம் நொடியில் சுற்றி வந்ததற்கு பல சான்றுகள் உள்ளன. எவ்வாறு முடிந்தது? இப்பொழுது பிளாக் ஹோலை எடுத்துக்கொண்டால் இன்றைய விஞ்ஞானத்தின் நிலை நான் சொல்கின்றேன். பிளாக் ஹோலிலே ஒரு பகுதியில் ஆரம்பித்து கடைசி வரை செல்வது பிளாக் ஹோல். வார்ம் ஹோல் என்பது பிளாக் ஹோலிலே ஏ என்ற ஒரு பாயிண்டிலிருந்து பி என்ற ஒரு பாயிண்ட்டுக்கு செல்வது. இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். பிளாக் ஹோலிலே ஏன் பயணம் செய்ய இன்றைய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை ஒரு சிறு விளக்கம் தருகின்றேன். பிளாக் ஹோலிலே சிங்குலாரிட்டி என்ற ஒரு நடுமைய பகுதி இருக்கிறது. இங்கு எந்த பொருள்கள் சென்றாலும் சென்டர் ஆஃப் தி கிராவிட்டி அதிகமாக இருப்பதால், புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் அதனால் ஈர்க்கப்பட்டு அவை நசிஞ்சு விடுகின்றன, டெமாலிஷ் ஆகிவிடுகின்றன. ஒன்றே ஒன்று மாத்திரம் அதை கடந்து செல்கின்றது, அது ஒளி. ஒளிக்கு ஊடுருவும் சக்தி உண்டு, அனைவரும் அறிந்தது. இந்த லைட் என்று சொல்லக்கூடிய ஒளி ஒன்று மாத்திரம்தான் கேலக்சியிலே அந்த பிளாக் ஹோலிலே பயணம் செய்ய முடியும். ஆனால் இந்த ஒளியினுடைய அளவுக்கு வேறு எதையும் மாற்ற முடியாத அளவிலே இன்றைய விஞ்ஞானிகள் சிந்தித்து கொண்டிருக்கின்றனர். சில பல நூற்றாண்டுகள் ஆகலாம். அன்றைய சித்தர்கள், 18 சித்தர்கள், திருமூலர், காக்கபுஞ்சன்றர், அகத்தியர், போகர், இவர்களெல்லாம் பல அண்ட சராசரங்களை சுற்றி வந்ததற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. எப்படி என்றால் விஞ்ஞானபூர்வமாகவே நான் நிரூபிக்கின்றேன். நம் உடல் 3 உடலாக இருக்கின்றது. இது ஸ்தூல உடல், ஃபிசிக்கல் பாடி. இதற்குள்ளாக
சூட்சிம உடல், அதை நுண்ணுடல் என்று சொல்கின்றார்கள் சித்தர்கள். லூமினஸ் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி. இன்னொன்று காரண உடல். சித்தர்களுடைய ஒரு மிக முக்கியமான நடுநாடியாக விளங்குவதே இந்த நுண்ணுடலை ஒளி உடம்பாக மாற்றுவது. அவர்கள் எதற்காக அதை செய்தார்கள் என்றால், நம் உடலிலே முதலிலே சித்தர்களுடைய கோட்பாடு என்றால் மணி, மந்திரம், ஔஷதம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி ஒளி, ஒளி வெளி. வெளி என்றால் ஆகாயம், அண்டங்கள். இந்த ஒளியை நம் உள்ளே பெற்று அது வாசியோக சாதனையிலே நம்முடைய சகசிரதலம் என்று சொல்லக்கூடிய சிரசிலே வாசியை நிறுத்தி யோக பயிற்சியின் மூலம் பெற்ற ஆற்றலை கொண்டு அவர்களால் வெட்டவெளி பயணமும் விண்வெளி பயணமும் அண்ட சராசர பயணங்களும் ஏற்க எளிதாக முடிந்தது. இப்பொழுது இந்த ஒளியை கொண்டு போய் ஒளியில் சேர்த்தார்கள், அந்த ஒளியை கொண்டு போய் வெளியில் சேர்த்தார்கள். சித்தர்களுடைய வெட்டவெளி பயணத்துடைய முக்கிய கோட்பாடு என்னவென்றால், தன் உடலை கடந்து, உயிரை கடந்து, வெளியை கடந்து, வெளிக்குள் வெளியாய் கடந்து மூலத்தை சென்றடைவது. விஞ்ஞானிகள் தங்களுடைய கணித இயல்பு படியும் மேலாண்மையான எண்ணங்களை கொண்டு ஆராய்ந்து முற்படுவது விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பது ஒரு மெய்ஞானி எந்த ஒரு பொருளிலும் மூலத்தை நோக்கி பயணம் செய்வது, தன்னுடைய உணர்வின் மூலம், அறிவின் மூலமாக அல்ல. சித்தர்கள் எந்த காலத்திலும் தன் அறிவை கொண்டு எதையும் சாதிக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் அந்த ஒளி உடம்பை அரும்பாடு பெற்று பெற்று அதற்கு யோக சாதனைகள், இன்னும் நம் உடலிலே பலவிதமான அற்புதங்கள் இருக்கின்றன, அதை நான் விளக்குகின்றேன். அந்த ஒளி உடம்பை பெற்றதனால் அவர்களால் இந்த பொதுவாக ஒளியினுடைய ஒரு கோட்பாடு என்னவென்றால், 186,232 மைல் பெர் செகண்ட் அதனுடைய வேகம். இந்த வேகத்துக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இதுவரை மீறியதாக சரித்திரமில்லை. இது விஞ்ஞானத்தின் கோட்பாடு. அப்படி ஒரு பொருள் ஒளியை விட வேகமாக ஒன்று செல்வதாக வைத்துக்கொண்டால், அந்த பொருளானது உலகத்தை ஒரு நொடியில் 7.5 முறை சுற்றி வந்துவிடும். அப்படி இருக்கும்பொழுது பிளாக் ஹோலிலே அவர்கள் எளிதாக பயணம் செய்தார்கள். ஒளி உடம்பை பெற்றதனால் அவர்கள் அண்ட சராசரங்களில் மிக எளிமையாக 1,000 அண்டங்கள் என்று சொல்வார்கள். 308 வந்து சிற்றண்டங்கள் இருக்கின்றன. 1,308 அண்டங்களும், 220 புவனங்களும், 3,000,000 மண்டலங்களும், 3 பால்வெளி மண்டலங்களையும் அவர்கள் கடந்து சென்றதற்கு பல அவர்கள் இயற்றியுள்ள பல நூல்கள் இன்றும் சான்றாக இருக்கின்றன. இதிலே திருமூலர் அவர்கள் மேற்கொண்ட வெட்டவெளி பயணம் மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞான உலகத்தையே ஆட்டி படைக்கின்றது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி என்ன கூறினார், உலகத்திலே எல்லாம் அண்டம், இந்த பிரபஞ்சமே இயல்பாக தோன்றியது, ஏதோ ஒரு கணித இயல்பு படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, மற்றபடி எந்த ஒரு கடவுளினுடைய செயலையோ ஒரு கடவுளுடைய ஒரு அற்புதத்தையோ வாழ்க்கையிலேயோ அல்லது இந்த பிரபஞ்சத்திலேயோ நான் ஒரு சிறிதளவு கூட கண்டுகொள்ளவில்லை என்றார்கள். 2012 அணுவை பிளந்த பொழுது மூல அணுத்துகள்கள் வெளிப்பட்டன. இந்த மூல அணுத்துகள்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஹிக்ஸ் போக்சான் என்ற மூல அணுத்துகள்களை ஆராய்கின்ற பொழுது விஞ்ஞானிகள் வாயடைத்து போய்விட்டார்கள். ஏனென்றால் மூலத்துகள்களுக்கு மேல் அவர்களால் செல்ல முடியவில்லை. இப்பொழுது நமது நியூட்டன்ஸ் விஞ்ஞானி நியூட்டன் என்ன சொன்னார் ஆட்டமை பற்றி, ஆட்டம் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு பட் இட் கேன் பி கன்வெர்டட் டு ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் வித்தவுட் லாஸ் ஆர் கெயின். இது நியூட்டனுடைய தத்துவம், உங்களுக்கு அனைவரும் அறிந்தது. இதை பிளவுபட்டு கொண்டே செல்லும் பொழுது, ஃபைப்ரிகேஷன் பண்ணி போகும்போது, ஒரு இடத்திலே ஸ்பீடு, வெலாசிட்டி, ரேஷியோ, டென்சிட்டி என்ற எதாலும் அளக்க முடியாத ஒரு நிலை வரும், அது வெற்றிடம்.
அங்கு வந்து விஞ்ஞானம் நின்று கொண்டிருக்கிறது. அதேதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற ஒரு விஞ்ஞானி கூறுவார், விஞ்ஞானம் சாராத மெய்ஞானம் நொண்டி, மெய்ஞானம் சாராத விஞ்ஞானம் குருடு என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி கூறி சென்றுள்ளார். இப்பொழுது நியூட்டனுடைய தத்துவத்துக்கு வருவோம். எந்த ஒரு பொருளிலே வெற்றிடம் இருக்கிறது, வேக்கம் வந்து விடுகிறது, அதற்கு மேல் விஞ்ஞானத்தினுடைய செயல்பாடுகள் நின்று விடுகின்றன. அந்த இடம்தான் மூலத்துக்குள் மூலமாய் பரமாத்மாவுக்குள் பரமாணுவாய் இறைவன் விளங்கி கொண்டிருக்கின்றான். இதை சித்தர்கள் தங்களுடைய கோட்பாடுகளிலே இறைவன் என்றும் இறை பேராற்றல் என்றும் அதனுடைய நிறங்கள் என்றும் போற்றி திருமறைகள், ஆகமங்கள், இன்னும் சித்தர் இயல்பியல்கள் எல்லாம் இலக்கணங்கள் எல்லாம் படைத்து சித்தர் நெறிகள் எல்லாம் படைத்துவிட்டு சென்றார்கள். இவைகளே அவர்கள் விஞ்ஞானத்தின் மற்றும் மெய்ஞானத்தின் கருவூல பெட்டகங்கள் என்று கூறுகிறார்கள். இன்றளவிலும் அது கருவூல பெட்டகங்களாக விளங்கி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட எதை எடுத்துக்கொண்டாலும் சித்தருடைய ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த நுண்ணுடலை கொண்டு அவர்கள் வான்வெளி மண்டலத்திலே பயணம் செய்ய வேண்டும், அண்ட சராசரங்களிலே சென்று வர வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் பயிற்சியை மேற்கொண்ட காலத்திலே ஏற்பட்ட ஒரு இடைப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய முக்கிய நோக்கம் என்றால் இந்த உடல் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் என்று அன்றைய சித்தர்களால் அறியப்பட்டது. இப்பொழுது மனிதன் அவர்கள் என்ன செய்தார்கள், மணி மந்திரம் ஔஷதம் என்ற தலைப்பிலே மணியை, மணி என்பது பின்னால் நான் விளக்குகின்றேன், மந்திரம் என்பது தெரியும், இரண்டு விதமாக மந்திரங்களை ஒளி வடிவமாகவும் காற்றாகவும் அவர்கள் பாவித்தார்கள். ஔஷதம் என்பது மிக அரும்பாடு பற்றி சித்த வைத்தியங்களை கண்டுபிடித்தார்கள். மரம், வேர், பட்டை மற்றும் சில உலோகத்தினுடைய கலவைகள், ஜய நீர், சில மூலிகைகளெல்லாம் கொண்டு கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது ஏற்பட்டது தான் ரசவாதம். ஒரு கட்டத்திலே என்ன செய்தாலும் நம்ம உயிர் வெளியில் போய் விடுகிறது. இதை உயிரை வந்து நாம் இந்த உடலை விட்டு போகாமல் செய்ய முடியுமா என்று ஆராய்ச்சி செய்கின்ற முற்படும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது இருந்தது. என்னவென்றால், நமக்கு நம்முடைய உயிருடைய ஆதாரமே இந்த மூச்சு. இந்த மூச்சு காற்றானது சித்தர்களால் எப்படி கண்டறியப்பட்டது என்றால், இடகலை என்று சொல்லக்கூடிய இடது மூக்கு வழியாக எட்டங்களும் சென்று வலது மூக்கு என்று சொல்லக்கூடிய சூரிய கலையிலே பன்னெண்டங்களும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. நாலு அங்கலங்கள் வீணாகி போய் கொண்டிருக்கிறது. இப்போ 21,600 சுவாசங்களை மனிதன் சரியாக பயன்படுத்தினாலே 120 ஆண்டுகள் வாழ முடியும் நோய் நொடியின்றி. அப்படித்தான் இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. கடவுளும் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கிறார். பின் ஏன் மனிதன் நோய்வாய்ப்பட்டு பல சிறு வயதிலே காலமாகிறார் என்றால், மூச்சுக்காற்று நாளங்களும் போகின்றது. கோபப்படும்போது, உணர்ச்சி வசப்படும்போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது, இன்னும் தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது அதிக அளவிலே மூச்சுக்காற்று வெளியே போகிறது. இதை கண்டுபிடித்த சித்தர்கள் அந்த மூச்சுக்காற்றை ஏதாவது செய்து சரி பண்ணினால் நாம் உடல் அதிக நாட்கள் உயிர் வாழ முடியுமா, இந்த உடலை விட்டு உயிர் செல்லாமல் பாதுகாக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது தான் வாசியோகம். அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது தான் உலகத்திலே எங்கும் இல்லாத சாகா கல்வி என்ற இம்மார்டலைசேஷன். அதை அவ்வை மூதாட்டி என்ன சொன்னார்கள், பிறவாதிருக்க வர வேண்டும் இறைவா, அப்படி பிறந்து விட்டால் இரவாதிருக்க மறந்துண்டு கான் என்றார். திருமூல சொல்கிறார், இப்பிறவி போயின் எப்பிறவி வருமோ அறிகிறேன் என்று ரொம்ப ஆதங்கப்படுகிறார். இந்த உடலை விட்டு உயிர் போய்விட்டால் இந்த உடல் பிணமாகி விடுகிறது, பின் எதற்கும் ஆகாது. அதை தான் திருமூலர் என்ன சொல்கிறார், உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இந்த உடலை நன்கு பாதுகாத்து இயற்கை சில உணவு முறைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். மூச்சு வாசியோக பயிற்சியின் மூலமாக உடலை வளப்படுத்தி பின் உயிரையும் வளப்படுத்தி எல்லாம் அல்ல வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த மூலத்தை
நம்ம மூலத்தை சென்று நாம் அடைவது தான் வாசியோகத்தின் உச்சநிலை. அதுதான் அவர்கள் கண்ட வெட்டவழி பயணம். வெட்டவழி பயணத்துடைய முக்கியமான சாராம்சமே சித்தர்களுடைய அந்த இறைநிலையோடு கலந்து விட வேண்டும். அந்த இறைநிலை தான் விஞ்ஞானம். இன்று மூலத்து மூலம் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது, மூலத்தை அடைய முடியவில்லை. ஏனென்றால் அது அதனால் ஸ்பீடு வெலாசிட்டி டென்சிட்டி ரேஷியோக்கு மேல் செல்ல முடிவதில்லை நுண்கருவிகளால். அதனால் அது வரைக்கும் விஞ்ஞானம் இன்று நின்று கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது, மூலத்தை நோக்கி செல்ல முடியவில்லை. அந்த மூலத்தை அன்றே மூலத்தை கண்டுபிடித்ததனால தான் அவர் திருமூலர் என்று அழைக்கப்பட்டார். அதை அவர் கண்டுபிடித்த அந்த பயணத்திலே ஏற்பட்ட அற்புதமான விஷயங்களை தான் திருமந்திரம் என்று நமக்கு அருளப்பட்டுள்ளது. அதிலே இல்லாத விஷயங்களே இல்லை. பகவத்கீதை எப்படி இன்றைக்கு சயின்டிஃபிக் வேர்ல்டிலே ஒரு மனிதர்களுக்கு அற்புதமான விஷயங்களை சொல்லுகின்றதோ, அதே போல் அன்றைய சித்த நெறியிலே திருமூலர் இயற்றிய திருமந்திரம் மிக மிக அற்புதமான விஷயங்களெல்லாம் மனிதர்களுக்கு சென்று கொடுத்து போயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு யுக புருஷன். அவனிடம் இல்லாத ஆற்றல் எதுவுமே இல்லை. அவன் இதை பிண்டம் என்று சொல்கிறார்கள், ஸ்தூல உடல். இந்த பிண்டம் அந்த அண்டத்தினுடைய இணைக்கப்பட்டிருக்கிறது. எதனால்? பலவிதமான நாடி நரம்புகளினால் இணைக்கப்பட்டது என்று கண்டுபிடித்தவர்கள் அன்றைய சித்தர்கள், திருமூலர் போன்ற அற்புதமான ஞானிகள். அதனால தான் அவர்கள் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்றார்கள், அண்டத்தில் உள்ளது பிண்டம் என்றார்கள். This video is sponsored by 3dselfie.com. Craft your memories with love.